ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஃபைண்ட் த நம்பர் இன் த நம்பர் லைன், அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த நம்பர், find the rational number represented by each of the question mark marked on the following number line. Say true or false already பார்த்துட்டோம், fill in the blanks பார்த்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கணக்கு கற்பிக்கக்கூடிய சேனல். இட் இஸ் அ மார்க்ஸ் சேனல், கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனலோட இன்னொரு சேனல். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் தமிழ் இங்கிலீஷ் லெசன்ஸை தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் லெசன்ஸை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் சேனல் யூடியூப் சேனலை பார்த்துட்ருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு மேக்ஸுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்க சேனல். ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மேக்ஸு, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த ரெண்டையும் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இலவசமாக மாணவர்கள் கொடுக்கணுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் நாம் இப்போ பயணிச்சிட்ருக்கோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணு கணக்கும் அல்வா போல் புரியும், அதுக்கு நான் கேரண்டி. கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் பார்க்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி அவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வளரமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடங்கள் கிடைக்கும், இதுதான் என்னுடைய உறுதி. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் ரிப்ரசன்ட் பை ஈச் ஆஃப் த கொஸ்டின் மார்க் மார்க்டு ஆன் த ஃபாலோயிங் நம்பர் லைன். ஓகேங்களா, இந்த நம்பர் லைனில் மார்க் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரேஷனல் இந்த நம்பர் லைனை பாருங்கள். இந்த நம்பர் லைனில் வந்து ஜீரோ இருக்குது, இந்த நம்பர் லைனில் வந்து ஜீரோ இருக்குது, அடுத்து ஒன் இருக்குது, இந்த பக்கம் -1, -2, -3, -4 இருக்கு. இந்த நம்பர் லைனை அவங்க எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது பாருங்க. 1, 1, 2, 3, ஒரு நம்பர்லேருந்து த்ரீ லைன்ஸ் வர மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ நாமளும் அதே மாதிரி இப்போ பிரிக்க போகிறோம். பிரிக்கலாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கேருந்து பிரிக்கலாம், 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இப்போ நம்ம நம்பர் லைனை பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம நம்பர் பேர் கொடுக்க போகிறோம். இங்கேருந்து எப்படி பிரித்தாலும் 1, 2, 3. இப்போ நம்ம பேர் கொடுக்கணும். பேர் எப்படி கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, நம்ம த்ரீ தான் நம்ம வந்து காமனாக எடுத்துருக்குறோம். அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, -1/3, -2/3. ஓகேங்களா, -2/3, -3/3, -4/3, -5/3, -6/3, -7/3, -8/3, -9/3, -10/3, -11/3, -12/3. நம்ம இப்போ எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு தேவை. இந்த இடத்துல இருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -11/3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல இருக்க நம்பரோட பேர் என்ன? -11/3. ஓகே ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் நம்ம போட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் என்னங்க பார்க்கலாம், 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5. இப்போ எதாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5, 5 பிரிச்சிருக்காங்க. ஸோ நாம் இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 5, 5 பிரிக்க போகிறோம். பிரித்தா தான் நம்மளால் அதோடய ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நாம் 5, 5 பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இங்கேருந்து பிரிக்கிறோன்னா 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. இப்போ நம்ம 5, 5 எல்லாத்தையும் பிரிச்சிட்டோம். நல்லா கவனிங்க, இங்கே ஜீரோ இருக்குது, நமக்கு தேவையான நம்பர் இங்கே இருக்குது, அதனால நம்ம இந்த பக்கம் தான் போகணும். -1/5, ஏன்னா நம்ம 5, 5 பிரிச்சிருக்கிறோம், நல்லா புரிஞ்சுங்க. -1/5, இது -2/5, இது -3/5,
இது மைனஸ் ஃபோர் பை ஃபைவ், இது மைனஸ் ஃபைவ் பை ஃபைவ், இது மைனஸ் சிக்ஸ் பை ஃபைவ், இது மைனஸ் செவன் பை ஃபைவ், இது மைனஸ் எயிட் பை ஃபைவ், இது மைனஸ் நைன் பை ஃபைவ், இது மைனஸ் டென் பை ஃபைவ், மைனஸ் லெவன் பை ஃபைவ், மைனஸ் டுவெல் பை ஃபைவ், மைனஸ் தேர்ட்டீன் பை ஃபைவ், மைனஸ் ஃபோர்டீன் பை ஃபைவ், மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபைவ். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபைவ், டூ பை ஃபைவ், த்ரீ பை ஃபைவ், ஃபோர் பை ஃபைவ், ஃபைவ் பை ஃபைவ். அடுத்து இந்த பக்கம் சிக்ஸ் பை ஃபைவ், செவன் பை ஃபைவ், எயிட் பை ஃபைவ், நைன் பை ஃபைவ், டென் பை ஃபைவ். எல்லாமே நீங்கள் போனோம் சில இதில் ஒரு ப்ராக்டிஸ், நீங்கள் அப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் வரும். அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம ஃபைவ் ஃபைவ் ஈக்குவல் பார்த்தா பிரிச்சுட்டு அந்த அதில் வந்து நம்ம ஃபைவை டினாமினேட்டராக யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம நம்பர்லையும் போடணும். அப்போ நமக்கு தேவையானது இது இது தான். அப்போ இதோடைய வேல்யூ என்ன? மைனஸ் டூ பை ஃபைவ். இதோடைய வேல்யூ என்ன? மைனஸ் டூ பை ஃபைவ். இதனுடைய வேல்யூ நமக்கு தேவையான வேல்யூ என்ன? மைனஸ் லெவன் பை ஃபைவ். இந்த இடத்துல ஒன் டூ இருக்கிற இடத்துல பாருங்கள், ஃபைவும் ஃபைவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒன்று வந்துடும், ஃபைவும் ஃபைவும் கேன்சல் ஆச்சு ஒன்று வரும். ஃபைவ்ல டூவை கேன்சல் பண்ணால் இங்கே டூ வரும், இங்கே ஒன்று வரும். அதே மாதிரி தான் இங்கே ஃபைவும் ஃபைவும் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன்று வரும், ஃபைவ்லேருந்து மைனஸ் டென்னை கேன்சல் பண்ணால் மைனஸ் டூ வரும். ஓகேங்களா? மைனஸ் ஃபைவ்லேருந்து மைனஸ் ஃபிஃப்டீன் கேன்சல் பண்ணால் மைனஸ் த்ரீ வரும். மைனஸ் டென் பை ஃபைவ் மைனஸ் டூ, மைனஸ் ஃபைவ் பை ஃபைவ் மைனஸ் ஒன், அடுத்து ஃபைவ் பை ஃபைவ் ஒன், டென் பை ஃபைவ் டூ. இதெல்லாம் கரெக்டாக வரும். இதே மாதிரி பாருங்கள், மைனஸ் டுவெல்ல த்ரீயால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர் வரும், மைனஸ் எயிட்டை மைனஸ் சிக்ஸை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா டூ வரும், மைனஸ் நைனை வந்து த்ரீயால் டிவைட் பண்ணிங்கன்னா த்ரீ மைனஸ் த்ரீ வரும், மைனஸ் த்ரீ பை த்ரீனா ஒன் வரும், மைனஸ் த்ரீ பை த்ரீனா ஒன் வரும். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ, டூ பை த்ரீ, அடுத்து த்ரீ பை த்ரீ. ஓகேங்களா? இப்போ இந்த சம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து பார்க்கலாம், அடுத்து பாருங்க. அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போட்டோம் ஃபைனல் சம் போயிடலாம். ஃபைனல் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் சம்மு இங்கே ஜீரோ இருக்கு. இந்த ஜீரோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூன்னு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு நாலு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான நம்பர் பாசிட்டிவ் நம்பர் தான் தேவை. அப்போ நம்ம இந்த ஒன்லேருந்து பாருங்கள், இந்த ஒன்று, இந்த ஒன்றுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கவனிங்க. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இங்கேருந்து நம்ம பிரிக்கணும், நாலாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஓகேங்களா? அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ இங்கே நாலாக பிரிச்சனால ஒன் பை ஃபோர், டூ பை ஃபோர், த்ரீ பை ஃபோர், ஃபோர் பை ஃபோர், அடுத்து ஃபைவ் பை ஃபோர், சிக்ஸ் பை ஃபோர், செவன் பை ஃபோர், அடுத்து எயிட் பை ஃபோர். அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் பை ஃபோர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஆன்சர் என்ன? செவன் பை ஃபோர். இப்போ இந்த கணக்கு உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். அடுத்த லெசனில் நாளைக்கு அடுத்த லெசனில் சந்திக்கலாம். இந்த கணக்குகள் உங்களுக்கு புரியலைனாவோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.